அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போற பத்தி வர்ணனை, அதுக்கப்புறம் தான் அத்தியாத்மம் கட்சி முடிவு. அதனால இந்த பிரகரணம் மொத்தத்தையும் கவர் பண்ணி விடுறது. ஜாகிரத், சொப்ன, சுசுப்தி, மத்தியத்துல கமனாகமனங்கள் எப்படி போதான். சொப்னத்தை பத்தி சொல்றான், சொப்னேனா அந்த சொப்ன அவஸ்தையில இருந்துட்டவன் அந்த சரீரம் பிறகுனால சாரீரம் அபிப்பிரகிருத்தியா, இந்த சரீர சம்பந்தமான ஆத்மா அவத்த இருக்கானே, நான் பூதாத்மான்னு பேரவனுக்கு பூதாத்மாவை ஒரு இடத்துல மூலையில படுக்க வச்சுருக்காங்க. ஆத்மா சரீரம் அபிப்பிரகிருத்தியா அசுப்த சுப்தான் தூங்கலானாக்க, அசுப்தா தூங்கலேவன் சுப்தான் அபிதாக சீதி, இந்திரியெல்லாம் தூங்கி போச்சு அவனாக்க. மீதி எல்லாம் மனசு ஒண்ணுதான் காரியம் பண்றதப்போ இதெல்லாம் தூங்கி போச்சு. அதனால மீதி எல்லாம் வச்சுட்டு மாத்திரம் பிரகாசமாகலாம். என்ன பிரகாசம் ஆறுது அப்படினா விஷயங்கள் புரியுது. சொப்னாவஸ்தையில இந்த இந்திரியங்கள் எல்லாம் மறைஞ்சிடும், அப்புறம் மனசு ஒன்று மாத்திரம் பாக்கி இருக்கும். அந்த மனசுல அந்த லோகத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்திரியங்கள் தனி, அந்த லோகத்துக்கு எல்லாம் தனி செட் அப்போ அந்த சொப்னாவஸ்தையில அதை வச்சுட்டுதான் இவாளுக்கு அனுபவிக்கிறான். அதை வச்சுட்டுதான் அபிச்சாதி செய்தனா பிரகாசமாகலாம், நான் லெத்து அனுபவிக்கிறான்னு பண்றான். சுக்ரமாதாய புனரை தீன், அந்த சுக்ரனா மூலபூதமான தேஜஸ் அது, அந்த தேஜஸை சீகரிச்சு பத்து அவன் ஜாக்கிரத வசிக்கு வரான், மறுபடியும் சொப்னத்துக்கு போறான். இப்படியே சுத்திரம் மாத்தி மாத்தி சுத்திரம் புனரைத்தி ஸ்தானம், யார் அவன் இந்த மாதிரி மறுபடியும் ஜாக்கிரஸ்தானம் சுப்னஸ்தானம் சுசுப்தி ஸ்தானம் இதுக்கெல்லாம் யார் போறான் போறான்னா, இரண்மய புருஷா சின்மயமான சொர்ணமயமான என்ன அர்த்தம், சின்மயம் சின்மயமான சைத்தன்யமயமான ஜீவாத்மான்ற புருஷன் ஏக அஹம்சா, அவன் ஒத்தனாவே இருந்து கத்தின்னு அர்த்தம், சொப்னமானது அவன் ஒத்தனதான் அர்த்தமாகும், இது பேர் யாருக்கும் அர்த்தமாகாது. அதான் சொப்னா ருக்மாபம் சொப்னதீகம்யம் இருக்கு பெருமாளை பத்தி சொல்லச்சே, அவன் சொர்ணமயன் ஆனா சொப்னதீகம்யம் பகவத் அனுபவம் துரியாவஸ்தே, அதுவும் கூட யார் அவமதிக்கிறானோ அவனுக்கு ஒத்தனைதான் புரி முத்தராசரா காமிக்க முடியாதது. சொப்னம் அதுமே தான் நாம் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் வார்த்தை சொல்றோம், ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியவே தெரியாது, அவ தூங்கிட்டு இருப்பாவா எப்படி ஆகுதுன்றது தான் அங்க. எப்படி ஆகுதுன்னா இது இத்தனையும் யார் சிருஷ்டி பண்றா எப்படி ஆகுறது இதெல்லாம், இது இதுக்காக ஒரு அதிகாரம் இருக்கு பிரம்மசூத்திரத்துல, லாஜிக்கலா இதெல்லாம் புரிஞ்சுக்கணுமானா பிரம்மசூத்திரத்து மேலேயே ஒரு ஸ்டடி ஆகி ஆகணும், அவ்வளவுதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் விஷயம் அதுக்கு. அது ஆகட்டும் அப்புறம் பாக்கலாம், இது ஒரு கட்டம் முடியட்டும். இப்ப சுக்ரமன சுக்ரமாதாயா அப்படின்னு சுக்ரமன என்னங்க, சுக்ரம்னா நமக்கு மூல தாத்துக்கு தான் அந்த சொப்னத்துல ஆதாரம் வந்துக்கிறதுன்றது, சுக்ரம்னா பரம்பரம்னு வச்சுக்கோமே, மாத்மா வரிச்சா சுக்ரம் 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 தான் வரும். எல்லாம் ஏழு சுக்தேழு ஜாகர்சி தாமங்காமம் புருஷோ நிமிமானம் ததேவ சுக்ரம் தத் பிரம்மா, எல்லாம் தூங்கிட்டு கூட அது ஒண்ணு மாத்திரம் முடிச்சுட்டு பரமாத்மா தான் அது, எல்லாத்தையும் வச்சுக்கலாம் கூட. ஏ பௌத்திகமாக நம்ம சயின்டிபிக்கா வரணுமானா சுக்கர தாத்துங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அது சாமானியமான விஷயம் இல்ல, அதை வீணாக கூடாதுன்னு அதுக்காக முட்டிக்கிறது சாஸ்திரம் மொத்தம் ஆயுர்வேதம் அத்தியாத்தம் எல்லாத்தையும் அது பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் நேற்று முட்டிக்கிறா எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டோம் நான் நீ நம்போ சின்ன சின்ன வயசுலேருந்து வரணும் சிக்ஷணத்துக்கு, வார்த்தையும் கொடுக்கணும் சில பேராது முன்னுக்கு வரணும் அந்த வாய்க்கு பாக்கியத்துல, அதுக்காக பிரம்மச்சரியம் இல்லை சன்னியாசம் அர்த்தம் ஒத்துக்கிறதே இல்லை நம்ம வாழ்ல, அது ஒரு பெரிய விஷயம். சன்னியாசத்துக்கு மோசம் கீழ்ச்சின்னு சொல்றவாங்க அத்வைக்கிறது தான் நம்மள கிடையவே கிடையாது, அது கிரகஸ்தனுக்கும் மோசம் உண்டு எல்லாருக்கும் உண்டு தான் பிராமணிக்கம். அவன் பண்ணது பௌத்தாழ்வேன்னு வந்துட்டான் அவன் பாழா போனது, அவன் பௌத்தேன்னு வந்தான் சக்கரத்தையும் பாழ் பண்ணிட்டு இருக்கா, பகவான்னாக்க அவளுக்கு திவிசேஷன் துச்சமாக கூட்டுருக்கா சூன்யமாக கூட்டுருக்காவான். ஆகட்டும், பகவான் வரக்கூடிய காலம் மகா அற்புதமான கிருத்தம் வரப்போறது வச்சு அது மாத்திரம் தீர்மானமான விஷயம். இது இப்போ சந்தி காலம்னு பேர், இப்போ யுக சந்தி இது 5000 வருஷத்துக்கு ஒரு தான் சைக்கிள் சேஞ்ச் ஆகுதுன்னா கேட்டு பஞ்சசகஸ்ராந்தே கலவு பஞ்சசகஸ்ராந்தே புராணத்துல பாரதத்துல பிரம்மாண்ட புராணத்துல பவிஷ்வத்திர புராணத்துல எல்லா இடத்துலயும் வருது, கலவு பஞ்சசகஸ்ராந்தே விஷ்ணு தட்சிக்கு மேலையும் ஜாயத்தே வர்ணசங்கரா வர்ணசங்கரா ஆகிட்டே இருக்கு பாருங்க, ஏன்னா படிக்கச்சே வேலைக்கு போகச்சே போகச்சே வரச்சே எல்லாரும் ஒன்னா ஒன்னா போறா மானசிகமா.
இன்னைக்கு சரிக்காகி போச்சு, இன்னும் வெளியிலயும் போச்சு, எல்லாம் எல்லாம் மொத்தம் சாந்தரியமயம் தான் என்னது. சுக்கிரம்னாங்க உங்களுக்கு சக்தியேன்னு அர்த்தம், சக்தி எல்லாம் வாங்கிட்டு மத்த வாபஸ் வரான், மத்த பாபம் வேற போறான், வேற லோகத்துக்கு போறான். இவன் ஜீவனானவன் இந்த லோகத்தெல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கான். சொப்பன பிரபஞ்சம், ஜாகத் பிரபஞ்சம், அதையும் தான் நான் அவசியம் சுசுக்திக்கு போக போறான் முன்னுக்கு. அதுக்காக எல்லா இடத்துலயும் அவன் ஓடி ஆடுறான் அர்த்தத்துல வந்துருக்குது. மறுப்பனர் ஏசி ஸ்தானம் இரண்மய புருஷா ஏக அஹம்சா அம்சா நக அனஹிம்சா கத்தியோகோ கத்தி. எல்லா லோகத்திலும் ஒருத்தராகவே ஓடி ஆடுறான்னு அர்த்தம். சொப்பனத்துல ஒருத்தருக்கு சம்பவமே இல்லை, தன் தன் பசங்க குட்டி விளையாடுற கூட சொப்பனத்துல பார்ப்பானதோட பக்கத்துல படுத்து வாழ் தெரியாது இதெல்லாம் இல்லையா. அது ஏக அஹம்சான்னு வந்திருக்குது. எப்படி இங்க போறா இங்க வரான்னு கேட்டா லோகத்துல இது ஒரு பெரிய பெரிய சர்ச்சை நடந்திருக்கு வேண்டிய இடங்கள்ல. இவன் ஊரெல்லாம் பார்க்கறானா, அந்த ஊருக்கே போறானா வரானான்னு சர்ச்சை. அதனுடைய அதுக்கு ஆன்சர் வரக்கூடியது அடுத்த ஸ்லோகம். பிராணியன ரக்ஷன் அவரங்குலாயம் பஜிஸ்குலாஜாத் அமிர்தச்சரித்வா சையதே அமிர்தா யத்ர காமம் இரண்மய புருஷா ஏக அஹம்சா. இந்த சரீரத்துல பிராணன் ஒண்ணுதான் பாக்கி நிற்குது, இவனுக்கு ஒண்ணுதான் பாக்கி வச்சுட்டு உசுராடுறான் செத்து போற மாதிரி. என்ன இந்த லோகத்துக்கு சம்பர்க்கம் இல்லையே, விட்டு போச்சு அவனுக்கு. அதுக்காக பிராணி ரத்தம் அவரம் வழியில் இருக்கக்கூடியதான குலாயம் பிராயம்னாக்க இந்த சரீரம். பிராயம்னா கூடுன்னு அர்த்தம், ஜீவாத்மா கூடுன்னா சரீரம் தான் அது. அதனால அவரம் குலாயம் பிராணியின ரட்சன்னு இந்த பிராணத்தை மாத்திரம் வச்சுட்டு பிராணம் மாத்திரம் ஓடியாடிட்டு இருக்கு அவனுக்கு. இஞ்சி இந்திரியங்கள் எல்லாம் போயிருக்குன்னு அர்த்தம், இஞ்சி இந்திரியங்கள் எல்லாம் லயமாகி போயிருக்கு. அவன் எங்க போறான்னா அமிர்தஹா, அமிர்தஹானா அவனுக்கு மரணம் இல்லை. நான் ஜாகிரத அவஸ்தில் இருக்கவும் அவனே தான், சொப்பன அவஸ்தில் இருக்கவும் அவனே தான், சுசுத்திக்கு போறவன் அவனே தான். அது அமிர்தா அமிர்தகான்ற ஜீவன் அவன் குலாயா பகுகி சரீரத்தை விட்டு தாண்டி போறான் மாதிரி அன்மையம் பண்ணிவிடுறா இல்லையோ. அப்படி இல்லை குலாயா பகி சரீரத்தை விட்டு போறதில்ல, பகி சரித்வா அவன் கொண்டு அனுப்பிக்கணும். பகி சரீரத்திலேயே குலாயாத்து இந்த சரீரத்தினாலேயே பகிஹி சரித்வா என்ன குலாயாத் பகி சரீரத்தை விட்டு போறதில்ல அவன். அமிர்தனாக இருந்து சரீரத்துள்ளே சக்கரத்தை அனுபவிக்கிறான் அர்த்தம். அப்ப ஏற்பட்ட அந்த சரீரத்துள்ளே இருந்துட்டு பிரபஞ்சத்துல அங்கேயே பார்க்கிறான், அங்கே தெரிஞ்சக்கூடியதான சக்தி அவனுக்கு வருது. ஏன்னு கேட்டாக்க சைத்தன்ய சக்தி இருக்குது சரீரத்துள்ள, அதுலயே ஜகத்தெல்லாம் சரீரத்துக்குள்ளே இருக்குன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதனால அங்கேயே சக்கரத்தை அனுபவக்கூடியதான ஒரு திவ்யமான ஒரு கட்டமே அது. அதான் சரித்தான் வழியில பட்டு போறான்னு இல்ல, குலாயத்திலேருந்து இருந்துட்டு அமிர்தனா இருந்துட்டு பசு குலாயாத்தனா சரீரத்தை விடாதேன்னு அர்த்தம். சுரத்தை விட்டு போறதில்ல அவன், சரீரத்தில் இருந்துட்டு அமிர்தா சரித்வா நான் வேற ஏதோ பண்ணவன் சொல்ற போற மாதிரி பசு குலாயாத்துக்கு அர்த்தம் பண்ற. அப்படி இல்லை குலாயாத்தனா சரீரம் இந்த சரீரம் இல்லாதையே வேற சரீரத்தினால அமிர்தா சரித்வா. அந்த அவரம் குலாயம் போயிடுது, அவரம் இந்த பௌத்திகமான சரீரம், அதுக்குன்னு வேறையான சரீரம் சொல்லலாம் இல்லையா. வேற சரீரம், வேற சரீரம், சரீரத்தை காட்டின வேற சரீரம் அர்த்தது. சொப்பனத்தில் இருக்கிற சரீரம் இது, இது சரீரம் படுத்துட்டு இருக்குதே, சரீரம் படுத்து தூக்கிட்டு இருக்குதே, பேசுறான் போகிறான் அடி அடி பாக்குறான், இவன் அடிக்கிறான் அடியை வாங்கிக்கிறான் அனுபவிக்கிறான். இதெல்லாம் எப்படி ஆகுதுன்னு கேட்டாக்க வேற சரீரம் எல்லாம் அதான் சொப்பனத்துடைய விசாரம், மாதமான விசாரம் அது. பகவானுடைய வைபவத்தை காமிக்கிறதுக்காகவே இந்த சொப்பன கட்டணை தான் எழுதுறான் கடைசியில. பகவான் எப்படி கட்டணை பண்றான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்படி ஒரு சரீரத்துக்குள்ள இருந்து ஜெகத்தெல்லாம் அனுபவிச்சுடுவன், மொத்தத்தை அனுபவிச்சுண்டு எப்படி எத்தனை லோகத்தையும் சஞ்சாரம் பண்றான் இவன். நான் பெருமானோட கிருப்பே அவ்வளவுதான் அது. அவன் அவன் பிராணியின ரக்கன் அவரன் குலாயம் குலாயாது அமிர்தச்சரித்வா, அமிர்தனாவே இருந்துட்டு இந்த சரீரத்துல விட்டு போகாது வேற ஒரு சரீரத்தை வாழ்ந்து வெளியெல்லாம் ஓடின மாதிரி ஆறுது அவனுக்கு. வெளியில போறதில்ல கையே அமிர்தா, அவன் இன்பெல்லாம் ஓடுறான் அமிர்தனா இருந்து. எங்க என்ன அவனுக்கு இச்சை வந்த மாதிரி என்ன அவன் பூர்வ ஜென்மத்துல என்னென்ன பண்ணானோ அந்த ஆசையெல்லாம் தீர்க்கறதுக்காக சொப்பனம் வருதுன்னு ஒரு ஐதிஹாசம் இருக்குது. அந்த ஆசையெல்லாம் தீர்க்கறதுக்காகவே அவன் பெற்ற சொப்பனத்துல சஞ்சரிக்கிறான் அவன். கேள்வி சொன்னது இரண்மையா பூஷா ஏக அஹம்சா, அவன் ஒத்தனாவே சகல கஷ்டங்களையும் சுகதுக்கங்களையும் சகலையும் அனுபவிக்கிறான் அவன். ஒத்தனாந்த உற்சாவஜமீயமானஹாம் ரூபானு தேவ குருதே பகுனி சொப்னாந்த சொப்னாவஸ்தையில
மிச்சாவத்தம்னா அநேக விதமாக ஸ்ரீயமான ஓடி ஆடிண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரூபங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரியே ரூபம் இருக்கணும் இல்ல, ராஜா வேஷம் போட்டுக்கலாம், ஏதோ போட்டுக்கலாம், ராஜா ஆகாசத்தில் பறந்து பரிசு மாதிரி பறக்கலாம், சொப்பனத்துக்கு ஒரு விவசாயே கிடையாது, எப்படி ஆகுறது நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால ரூபானு தேவ குருதே பகு உதி அநேக விதமான சரீரங்கள் எல்லாம் வாங்கிட்டு சுகத்துக்கெல்லாம் அனுபவிக்கிறான். தேவ ஸ்ரீவி இவனுக்கு சபலங்கள் இருந்து பூர்வ வாசனம் இருந்தா ஸ்ரீகளோட ஆட்டம் ஆடுற மாதிரி வரலாம். தேவ ஸ்ரீவி சகமோதமான தேவா சக்கன்னா போகங்களை அனுபவிக்கிறாங்க, சாப்பாடுகள் விதமான ஆகாரங்களை தான் தின்ற மாதிரி ஆடுது. பயானி பச்சன் அவ்வளவு மாத்திரம்லாம் அந்த சந்தோஷம் அனுபவிக்கிறான். சமயத்துல பிராண பயம் வந்த மாதிரி ஆகி போறது அவனுக்கு, பிராண சங்கட்டம் வந்துருது, செக் போற மாதிரி வேற ஆகலாம். சில பேருக்கு பயந்து நீ உட்காந்துக்கலாம்வா, அந்த மாதிரி சொப்பனத்துடைய அனுபவத்தை எவ்வளவு சொன்னாலும் போறாது. அதனால சாராம் சாராம் என்ன சாரம் என்ன கேட்டா ஆராம பசியந்தி நசம் பசியதி கத்தனாம். இப்படிலாம் ஆத்மா பரமாத்மா இருக்கானே அவன் தான் இதெல்லாம் காமிக்கிறான். அவன் தோட்டத்தெல்லாம் பார்க்கிறான், ஆச்சரியப்படுறான். ஆராமம் தான் நந்தனவனம், இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறான். வேறுபட்ட சக்தி சாமர்த்தியம் யாருடைய அந்த வருதுன்னு கூட புரிஞ்சுக்கலைவா, அதான் ஆச்சரியமானே அப்படின்னு சொல்ற. அசிய ஆராமம் பச்சந்தி யார் இப்படிலாம் பண்ணாலும் பரமாத்மா பண்றவன், அவனுடைய லீலைகள் அற்புதமான நந்தவனங்கள் இதெல்லாம் பார்த்து அனுபவிக்கிறான். ஆனா அர்ச்சனா நதம் பசதி யாரா இப்பேற்பட்ட காரியம் பண்ணிட்டு யார் ஆவன் அந்த அந்த பக்கம் புத்தியே திரும்பதே இல்லையே ஜனங்களுக்கு, அந்த ஆச்சரியம் பாருன்னு ஆயதம் போதையே. அதனால்தான் சொப்பன அவஸ்தையில அவன் ஒரு திவ்யமான ஒரு அனுபவத்தை எடுக்கிறதுனாலே நான் சொப்பனம் பண்ணிட்டு சொப்பனம் சுசுக்தி ரெண்டுத்துக்கும் உண்டி தன்மையம் அப்ப முன்னுக்கு வரப்போறது அவனை ஆயத்தம் அதுலயே முழுகிருக்கு போயிருக்கான். அந்த அனுபவத்திலே அப்ப ஏற்பட்டவனே போதையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவா தூங்கிட்டு இருக்கவனே. சரகார சுவாமி பெரியவர் இருந்தார், அவ்வளவு பெரிய மடாதிபதி, அவர் ராஜகுரு, மகா மகா பேர்பட்ட மகாவித்யான்னு சொல்லவே முடியாது. அப்ப ஏற்பட்ட ஒரு யாருக்காவது பார்க்கணும், அடையே அவன் இருக்கா நான் பாடுறாவா கொஞ்சம் கூப்பிடுறா அப்படின்வார். ஆனா சொல்லி அனுப்பிச்சே அடையே மத்தியான வேலையா இருந்து தூங்குற சொன்னா சாப்பிட்டு உடனே தூங்குவால, அந்த மாதிரி சொன்னா இருக்கும் பட்சத்துல ஏய் தூங்குறதா இருந்தா எழுப்பாத அப்படின்னு வர தூங்கிச்சு எழுப்பக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது, அந்த நீட்டா பங்கம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அதுக்காக அதே மாதிரிதான் இனி அசை எழுத்துறாரு. நான் ஆயத்தம் ஆயத்தம்னா அதுலயே தூக்கி போயிருக்கிறவன் போதையே அவனை மாத்திரம் எழுப்பாதங்கோ இத்தியாக அதனாலதான் பெரியவாள் அப்படி சொல்லுவா. சேஷ்மி பகவதி அது மாத்திரம் இல்ல, சரீரம் வேற, பப்புன சரீரம் வேற, அப்ப ஆகக்கூடிய கஷ்ட கஷ்டங்கள் எல்லாம் வேற. அதனால இவன் சரீரத்தினால அதனுடைய பரிணாமம் அதிகமா ஆகிறது இல்ல. நாடி அந்த அந்த லோகத்து நாடியே வேற, இந்த லோகத்து நாடி எல்லாம் வேற. அதனால் வைத்தியம் கீத்தியம் எதுவும் அந்த அப்ப இருக்கிற நாடியை பார்த்து வைத்தியம் பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. எழுப்பி உட்கார் வைக்கணும் அவன் அப்படின்னு எழுப்பி உட்கார் வச்சு புத்தி தெரியணும், அவ்வளவு மாத்திரம் விடல. ஏன்னா இந்த லோகத்துக்கு வரணும், அப்புறம் தான் கை பிடிச்ச நாடி பார்ப்பாவெல்லாம். தூங்கி வச்சு நாடி கை சாப்பிடாது, இந்த சொப்னத்துல கை சாப்பிடாது. துர்பிஷம் ஆத்மீய பகவதி இவனுக்கு வைத்தியம் கீத்தும் சிகிச்சைகள் எதுவும் அந்த சமயத்தில் பண்ணவே முடியாது. பிரதிபத்தியத்தை ஏன் கேட்டா அவன் சில லோகத்துடைய சம்பந்தத்துக்கும் அதுக்கும் பிரதிபத்தியத்தை அந்த வாசனை அது இவனுக்கு மேல கை சாப்பிடாதுன்னு அர்த்தம். அது கல்வாகு அதனால என்ன சொல்லுவான்னா ஜாகிரத தேசியவா ஜாகிரத தேசத்துன்னா சிகிச்சை இவனுடைய நிஜமான ரூபங்கள் இதெல்லாம் அப்பதான் வரும். சொப்ன லோகத்துல இது நிஜமான நாடிக்கு கை கடுக்கலாம், கை சாப்பிடாத முடியாது. அதுதான் அவன் ஜாகிரத தேசி ஏவா சியா ஏ சகா இந்த இப்பேற்பட்டவன் இவன் அப்பதான் புரியும். ஏன்னா சொப்னத்தை அகஸ்மாத் திவ்ய தரிசனம் ஆகலாம் இருக்கு, அந்த திவ்ய தரிசனத்துக்கு மேல இந்த நாடி மேல அது கட்டி கணக்கு ஆகாது. அதனால சொப்ன தரிசனத்தை வச்சிருந்தோம் அதோட சுசுத்தி வச்சிருந்தோம் சிகிச்சை எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு வா நாடி பவதி அப்படி சொல்லிட்டு என்ன பிரதிபத்தி வாகு ஜாகிரத தேசியேவா ஜாகிரத தேசம் சொல்லக்கூடிய அவசியம்தான் சிகிச்சைக்குனா காரணமான ஆதாரமா இருக்கக்கூடிய செய்யணும். ஜாகிரத் பச்சதி முடிச்சுட்டு காரணம் ஜாகிரத அவசியில எத்தனை பார்க்கலாம் என்ன அனுபவிக்கிறானோ அதுதான் இவனுக்கு ரியல். அப்பதான் அதனுடைய பரிணாமம் நாடி மேல புரியாது, கேட்டா ஒன்றும் புரியாது. அதுக்காக ஜாகிரத் பச்சதி தானி சுப்தா அப்ப அதெல்லாம் சுத்தமாயிட்டு போடினாலே இது இப்ப என்ன ஆகலாம் அப்போ அத்தராயம் புருஷா ஸ்வயம் ஜோதி பவதி தனக்கு தானே தன் காரியத்தெல்லாம் பண்ணி ஸ்வயம் ஜோதியா விளங்குறான். அப்போ அந்த சொப்பன அவஸ்தையும் பூர்வ அவஸ்தையும் அப்படியே சொப்பன அவஸ்தையிலிருந்து கேட்கவே வேணாம், சுசுப்தி அவஸ்தையில
பிரம்மனுக்கு வரப்போறது. அத்ராயம் புருஷ சுயம் ஜோதி பவதி அப்படின்னு சொன்னார். சொப்பன விஷய வர்ணனை எல்லாம் பண்ணார். ஜாக்கிமர்த்தர் கேட்டதெல்லாம் கேட்டது அவன ஜனக மகாராஜனுக்கு. அவனு சோகம் பகவதே சகசிரம் ததாமி சுவாமி, 1000 ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காது. இந்த மாதிரி இருக்கு, முடிஞ்சது சகசிரம் ததாமி, 1000 பொண்ணு கொடுக்குறேன் உங்களுக்கு. ஊர்தும் விமோக்ஷாய ப்ரூஹீதி, கட்சியில் விடுகிறேன். எப்படியும் விமோக்ஷனா இந்த திரையிலேருந்து விடுகிற ஆகணும். ஜாகிரத் சொப்னா சுசுத்தி இதுலேருந்து விடுகிற எப்படி ஆகிறானோ அதை சொல்லுங்க முன்னுக்கு, அதை சொல்லிட்டு போகோ அப்படின்னும். அத்த ஊர்தும் விமோக்ஷாய ப்ரூஹீதி அப்படின்னு ஜனகர் சொன்னார். அதுதான் முன்னுக்கு சுசுப்தி அவஸ்தைக்கு ஆரம்பிக்க போறாரு. இப்போ அதுக்கு வீட்டுக்கு இது அத்தியர்த்த ஜீவாத்மா சவா ஏசான அத்தியர்த்த ஜீவாத்மானவன் ஏ தஸ்மின் சம்பிரசாதே. இந்த மாதிரி ஒரு ஸ்பஷ்டமான ஒரு அவஸ்தை, இப்ப ஜாகிரத அவஸ்தை எப்படி இருக்கு சம்பிரசாதம்னா பிரசன்னமான ஸ்திதி, சந்தேகம் இல்ல. சொப்பனத்துல பார்த்துருக்கு ஜாகிரத அவஸ்தில பார்க்க மாதிரியா இருந்தது இல்ல எல்லா சகலவன். அதுதான் அவனுக்கு சம்பிரசாதேன்னு பதம் போட்டுதான் எழுதுறான். சம்பிரசாதே ரத்வா, ரத்வனா ரமணம், ஆட்டாடுறான் வீட்டாடுறான் சுகதக்கம் அனுபவிக்கிறான். அது இல்லாத சரிப்பா வேறு விதமாக நிறைய பார்க்கிறான். ரத்வா சரித்வா அது மாத்திரம் இல்ல, திருத்துய புண்ணிய பாபஞ்சா, அவன் புண்ணிய பாப பலங்கள் எல்லாம் அனுபவிக்கிறான். அப்போ சக்கனத்தை அனுபவிக்கிறான். இதெல்லாம் புண்ணிய பாபங்களுக்கு வந்து அல்பமா இருந்தா சொப்னத்தை அனுபவிச்சு இருக்கிறாங்கிறதாவும் சொல்றா. சில இதெல்லாம் பாத யோகம் வருதுன்னு வச்சுக்கோ, நாடகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு கதை சொல்லுவார். கேட்டுங்களா, ராஜயோகம் இருக்கிறான். அவனுக்கு ஒரு நாடகத்துல ராஜா பாட்டு போடுவான், அவன் தர்பார்ல உட்காந்து ராஜா அமக்கலம் பண்ணுவான், அவருக்கு ஆண்டு பண்ணுவான், எல்லாம் பண்ணுவானோ இல்லையோ அந்த யோகம் அதுலேயே கழிச்சு கொடுங்குவான். இந்த மாதிரி அல்ப யோகங்களா தான் சொப்பனத்தை கழிச்சுன்னு சொல்லுவான். அதுக்காகவே அவருக்கு சொப்பனம் பண்ணுறதா அது ஒரு இருக்குது விஷயம். அதுக்காக சொல்றாரு புண்ணியம் பாபம் திருஷ்வைவா அன்பதான் அப்படி திருஷ்வைவா புண்ணியம் பாபம் தா போனா மறுபடியும் பிரதி நியாயம் அவன் நியாயத்துக்கு தகுந்த மாதிரி என்ன நீத்தியோ நியாயமோ என்ன அவன் தப்பு பண்ணானோ கெட்டது பண்ணானோ இதுக்கு தகுந்த மாதிரி பிரதியோன்யா திரவதி பிரதியோனி என்ன வேற யோனி இலக்கியாடுறான், வேற சரீரம் வாங்கிக்கிறான்னு அர்த்தம். இதுதான் சரீரம், வேறு சரீரத்தை வாங்கிக்கிறான் யோனி சரீரத்துக்காக ஆத்ரவதி அதுக்கு அபிமுகமா பட்டு போறான். இவன் எதுக்காக சொப்னா எய்வா இது சொப்னத்தில் இதெல்லாம் அனுபவிக்கிறாரு, வேறு சரீரத்தை வாங்கிக்கிறான். சயத் தத்திர கிஞ்சித் பச்சதி, அது சொப்பன வசதி அது கிஞ்சித் கிஞ்சித் என்ன பார்க்காமோ பச்சதி அது அது அத்தனையும் அனன்வாகத சேனா பவதி, அது அத்தனையும் இவனுக்கு ஒரு அட்னா அதுல எத்தனையோ தப்பு காரியம் பண்ணலாம். அந்த தப்பு காரியம் பண்ணதெல்லாம் இவனுக்கு மேல பாபத்தை உண்டு பண்ணாது. அது மாதிரி புண்ணிய காரியம் பண்றான், அந்த புண்ணிய காரியம்லாம் இவனுக்கு மேல புண்ணியத்தையும் கொண்டு கொடுக்காது. அதெல்லாம் ஏதோ ஒரு அனுபவத்துக்கு சேர்ந்த விஷயம் இதெல்லாம். அத அனன்வாகத சேனா அந்த அனுபவம்லாம் இவனை ஃபாலோ பண்ணாது. மறுபடியும் அத்தோடு முடிஞ்சு போச்சு. பகவதி கேட்டா அசங்கோத்தேயம் குருஷா, இந்த சொப்பாவசருக்கு ஆத்மா இருக்கானே எந்த அன்பு இல்லாத இதுல போய் இருக்கான் அவன். ஏவமே வைத்தது யாஜ்யவல்யா, ஆமா சுவாமி அப்படிதான் இருக்குது விஷயம், நீங்க சொல்றதுனா நீங்க அனுபவத்துக்கு நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான் ஜனக மகாராஜா. சோகம் பகவதே போனா அதுக்கு இத்தனைக்கே மறுபடியும் ரெண்டாம் பேரும் கூட சோகம் பகவதே சகசிரம் ததாமி, 1000 கொடுக்குறேன் சுவாமி மறுபடியும் மறுபடியும் அத ஊர்தம் விமோக்ஷாயைவ ப்ரூஹீதி, மேலுக்கு சொல்லுங்கோ மேலுக்கு சொல்லுங்கன்னு கேட்கறான். அப்போ சுசுப்தி அவஸ்தைக்கு போறதுக்கு ஏற்பாடு இதெல்லாம் சவா ஏக ஏதஸ்மின் ஸ்வப்னேரத்வா சரித்வா ரிஷ்வைவ புண்ணியஞ்ச பாபஞ்ச புனப்ரதி நியாயம் பிரதியோன்யா திரௌபதி புத்தாந்தா எய்வா, இப்படிலாம் பண்ணி ஜாகிரத அவஸ்தைக்கு வருவான். இல்லாத போனாங்க சுசுப்தி அவஸ்தைக்கு போவான், ரெண்டு இடத்துக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு அவனுக்கு. அதுக்காக புத்தாந்தானாக ஜாகிரத அவஸ்தைக்கு இருப்பார். அது எப்படின்னா மேல திருஷ்டாந்தமா சொல்லி சொல்ல போறார். மேல பிரதி நியாயம் பிரதி யோனி, அவன் நியாயத்துக்கு தகுந்த மாதிரி யோனியில எந்த யோனியில முதல்ல பிறந்தானோ அந்த யோனியில வந்து பிறக்கலாம். புத்தாந்தா எய்வா, புத்தாந்தானா ஜாகிரத அவஸ்தை. அதுக்கு சயத்தத்திர கிஞ்சித் பசதி, அதுல என்னன்னா பாருக்கும் அவன் அதெல்லாம் அண்ணா அன்வாகதஸ்தே அனன்வாகதஸ்தே என பகுதி முதல்ல என்ன பார்த்தானோ அதெல்லாம் இந்த இந்த சொப்பன புலத்துல பார்த்தனா இந்த லோகத்துக்கு சம்மந்தப்படாது. அசங்கோ ஜெயம் புருஷா, ஏன்னா அவன் சொத அசங்கன் அந்த அன்பு இல்லாதவனும். ஏவமே வைத்து யாஜ்யவல்யா சோயம் பகவதே சகசிரம் தாஷ்யாமி, இது மறுபடியும் மறுபடியும் மூணு பேர் ஆச்சியத்தோட தாஷாமி அத ஊர்தும் விமோக்ஷாய ப்ரூஹீதி, விமோக்ஷாய இவ அதுக்கு வேண்டி தண்ணமோ அத்தியோ சொல்லுங்க சுவாமி அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கேட்கறான். சவா ஏ தஸ்மின் புத்தாந்தே, மறுபடியும் ஜாகிரத அவஸ்தை ஆச்சு, மறுபடியும் மறுபடியும் சொப்னத்துக்கு வரலாம், மறுபடியும் சுசுப்திக்கு போகலாம், மாத்தி மாத்தி சுத்துறான் அப்படின்ற
புத்தாந்தே புத்தாந்தன ஜாகிரத அவஸ்தில ரத்வா சரித்வா அங்க வேண்டியதான புண்ணிய பாபங்களை அனுபவிக்கிறான். திருஷ்டை புண்ணியஞ்ச பாபஞ்சா புன பிரதிநியாயம் பிரதியோன்யாத்யபதி ஆதரவதி சொப்னாந்தாஜைவா ஜாகிரத்திலே சொப்னம் வரா சொப்னத்திலும் ஜாகிரத்துக்கு போறான். இதெல்லாம் சுத்தரானவன் விபிரா சுத்தாந்தம் திருஷ்டாந்தம் கொடுக்கிறார் பாருங்க. சத்யதா மகாமத்யா உபே கூலே அனுசஞ்சரதி பெரிய மீன் நதியில ஈஜாடுறதான். இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல அந்த பக்கத்துல இந்த பக்கத்துல எப்படி சுதந்திரம் சுத்தி ஆடுமா ஒரு பீன் மீன் பெரிய மீன் அந்த மாதிரி சுத்தரானவன் சேர்ந்த புண்ணிய பாபங்களுக்கு தகுந்த மாதிரி ஜாகிரத அவஸ்தையிலிருந்து சொப்ன அவஸ்தையிலிருந்து மாறி மாறி சுத்தரானவன். சரித்வா திருஷ்டைய புண்ணிய பாபஞ்சா பிரதிநியாயம் பிரதி பொண்ணியா திரவிதி சொப்னாந்தாய்வா புத்தாந்தாயா வந்தா புத்தான் ஜாகிரத வச்சு வந்தா மறுபடியும் ஜாகிரத சொப்பன வச்சுக்கு பண்ண போறான். மறுபடியும் அதே யதா மகாமுச்சா உபய கூலே அனுசஞ்சரதி பூர்வஞ்சா அபரஞ்சா ஒரு தடம் ஒரு தடம் ரெண்டு பக்கம் தடத்துக்கு தடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி ஈஜாடுவோம் அப்படி ஏவமேவாயம் புருஷா ஏதோ உபவ் அந்தவு ரெண்டு கரை நான் ஜாகிரத ஒரு இவனுடைய ஜீவன கரையில ஜாகிரத வச்சு ஒரு கரை சொப்பன வச்சு இன்னொரு கரை இங்கே தங்கிக்கே அங்கே நினைக்கலாம் ஈஜாடுறான் அவன். ஏகமேவாயம் புருஷா ஏதோ உபவ் அந்தவு இந்த ரெண்டு ஸ்திதியும் கூட அனுசஞ்சரித்து மாற்றி மாற்றி சுத்தரானவன். என்னன்னா சொப்னாந்தஞ்சா புத்தாந்தஞ்சா சொப்ன அவஸ்தவனும் ஜாகிரத அவஸ்தவனும் இது ரெண்டும் சுத்தரானவன். அங்கே இப்போ சொப்பன தாண்டினா அங்கே முன்னுக்கு தாண்டியாச்சுன்னாக்க அதுக்கு ஆரம்பம் தஜ்ஜதா அஸ்மின் ஆகாஷே சிவனோவா சுபர்னோவா விபரிபத்திய சிராந்தா எப்படி எப்படி தூக்கம் வருதுன்றது காமிக்கிறாவா. ஆகாசத்துல நாங்க கண்டு காண்றத எல்லாம் இல்லாத ஆகாசம் எப்படி ஆகாசத்துல சிவனோவா நான் சேனான ஹத்து சுபர்ணம்னா கருடன் ரெண்டுதான் பட்சிதான் ரொம்ப வசரம் மேல பறக்கும். அது சுபர்ணம் ரொம்ப மேல பறக்கும் அது கருடன் இதெல்லாம் ரெண்டு பட்சியும் இப்படி பச்சா திரும்பாடி திரும்பாடி ஆகாசத்துல பறந்து பறந்து சாந்தா சுஸ்தாச்சுன்னாக்க சங்கிருஷ்யா பக்ஷோ தன் ரெண்டு ரக்கையும் உள்ள உள்ள சுருக்கிண்டு கீழே இறங்கி வந்துடுறது அங்கேயிருந்து பூர்த்தியா பண்ணப்படும் தன்னுடைய கூழுக்கு வரது அங்கேருந்து சேருது. தந்தையாயனா அடங்கிக்கிறதுக்குன்னு அர்த்தம் அடங்கிக்கிறதுக்காக வந்து சேர்ந்துருது. ஊரெல்லாம் சுத்தி நாம எப்படி சுத்தாய ஆத்து வருவோம் அந்த மாதிரி ஆகாசத்துல பறந்து பறந்து இந்த பட்சி எல்லாம் எப்படி வருதோ திரியதே ஏவமேவாயம் புருஷா ஏ மாதிரியே ஜீவாத்மானவன் ஏ தஸ்மா அந்தாயா தாவதி கீழே சொன்ன அந்த ஸ்டேஜுக்கு எல்லாம் திரும்பாடுறான். இங்கே அங்கேயே திரும்பாடுறான் திரும்ப திரும்பாடி கட்சியில் சுத்தாயி இந்த இடத்துக்கு வந்து சேர்றான். இந்த அந்தாயா எந்த அர்த்தம் எத்திர சுப்தா நகஞ்சன காமம் காமயதே நகஞ்சன சொப்னம் பசதி எந்த ஸ்தித்தில வந்தாச்சுன்னா இவனு காமனகள் வீமனகளோ சொப்பனங்களோ உப்பன்களோன்னா ஜாகிரத காமரங்களும் கிடையாது சொப்னாவஸ்தனுடைய காமரங்களும் கிடையாது ரெண்டும் கிடையாது இவனுக்கு அந்த அந்த அவஸ்தியில அவ்வளோ தூரம் அவன் பரமாத்மாவில லீனாயிடுறான்றாங்க. நகஞ்சன சொப்னம் பசதி அதான் சுசுப்தி அவஸ்தேன்னு பேர் அது சாவா அஸ்யிதா ஹிதா நாம நாட்யா எங்க சந்திரான் ஆனா அவனுக்கு ஹிதான ஒரு நாடிகள் இருக்கான் சரீரத்துக்குள்ள அந்த நாடியில போய் அடங்குறான். இவன் நாடியில சேர்றானா பகவானோட சேர்றானா எங்க போய் சேர்றான் பத்தி விசாரம் இருக்கு. இதெல்லாம் பிரம்மசூத்திரத்துக்கு தான் விசாரங்கள் எல்லாம் இதெல்லாம் வெறும உபதேசபரம் தான். இதெல்லாம் உபனிஷத்துக்கு கேவல உபதேசபரம் அதுக்கு சூத்திரம் தான் நியாயபரம். அப்புறம் மடுவுல பிரம்மசூத்திரம் இருக்கு அதெல்லாம் நியாயபரம். அப்புறம் கீதை இருக்கிற அது உபபிரம்மணம் தெரியுது மகாபாரதமாச்ச உபபிரம்மணம் தெரியுது சப்போர்ட்டுக்காக கீதை மூணு சேர்ந்து தான் பிரஸ்தானம் மூணு பிரஸ்தானம் வச்சிருக்காரு தான் கீதா பிரஸ்தானம் சூத்திர பிரஸ்தானம் அனந்தரம் உபனிஷத் பிரஸ்தானம் மூணும் மூணும் வேற வேறதாக அவாளுது. உபனிஷத் தான் ஒரிஜினல் அது வேதாந்த சூத்திரமானது சகுணத்துக்காக வந்தது. கீதை எது ரொம்ப பக்தா இருக்கா ரொம்ப கீழ்ப்படி மனுஷா இருக்கா வந்ததுன்னு தான் அத்தியத்துக்கு நமது அப்படி இல்லை மூணு ஒரே அர்த்தத்தை தான் சொல்லக்கூடியது. ஒன்று சப்போர்ட்டாக உபபிரமணம் ஆகுறது ஒன்று அதுக்கு சம்மந்தப்பட்ட நியாயங்களை காமிக்கிறது உபதேசம் ரியலான உபதேசம் உபனிஷத்து தான் அடங்குறது. அதான் நம்ம மதத்தில் மூணு சேர்ந்து தான் ஒன்னே தான் சித்தாந்தம் அவளுக்கு அப்படி இல்லை. அதுக்கான பிரஸ்தான தரையான தேர்வு வேணும் யாராவது பண்ணிருக்கா அத்தியத்துகள் பண்ணுற தப்புகள் ஒன்று ரெண்டு இல்லை நான் சமயம் வரைக்கும் தெரியுது பார்க்கணும். நாம நாட்டியா எப்படி எவ்வளவு சூக்ஷம் தெரியுமா அது நாடிகள்னா ஏதா கேசா சகசிரதா பின்னஹா மயில நூறா பழக்க முடியுமானாக்க எப்படி இருக்குமோ அவ்வளோ மெலிச்சால நாடியாக சுசுப்திக்கு இருக்கிற ஆதாரமான நாடிகள்
அவ்வளவு சூக்மா இருக்கு நாடிகள் எல்லாம் அவ்வளவு சுக்லச்ச நீலச்ச பிங்களச்ச ஹரிதச்ச லோகிதச்ச விதவிதமான கலர் உண்டா அந்த நாடிகளுக்கெல்லாம் அந்த நாடிகளுக்கு போறதால அனுபவத்துல விதவிதமான கலர்கள்லாம் உண்டாம் சுக்லமானது உண்டு நீளமானது பிங்களமானது ஹரிதச்சா பச்சை கிரீன் கலர் லோகிதச்சா ரெட் கலர் இதெல்லாம் பூர்ணா இதெல்லாம் நினைஞ்ச மாதிரி போன கலர்லாம் போகும் இதெல்லாம் வந்து பௌத்திகமான நாடிகளா இல்ல மானசிக ஸ்பிரிச்சுவல் நாடிகளா நாடிகள்ன்றது ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்கு நாடி ஆனா அது ஆதாரமா இருக்கக்கூடியது நர்வ்ஸ் சூக்மான நர்வ்ஸ்கள் இதற்காண்டும் சூக்மான தான் பிரெயின் நாடிகள் அப்படின்னு தான் சொல்ற அவளும் பிரெயினுக்கு சம்பந்தப்பட்ட நாடிகள் இருக்க நரம்புகள் எல்லாம் சூக்மம் அதுக்காண்டும் சூக்மம் ஆத்மசக்தி உடையாடுற நாடிகள் எல்லாம் ஆத்மசக்தி உடையாடுறதுக்கு ஆதாரமா இருக்கிறதுக்கு தான் நாடிகள் பேர் நாடிகள் பேர நரங்கள் பேர இது ரெண்டும் வேற நாடி கத்தின்றது வாசப்பித்த சுரேஷ்மரூபமான கத்தி இது நரங்கள் எல்லாம் ரத்த சஞ்சாரத்துக்கு ஆரப்பட்டது அதனால்தான் ரத்த சஞ்சாரத்துக்கு உள்பட்டதான பல்ஸ் ஆனா நாடின்றது இல்ல வாதபுத்த சுரேஷ்மன் வரும் அப்போ வாதபுத்த சுரேஷ்மன்றதுதான் திரிகோணம் சம்பந்தமானது திரிகோணம்ன்றது அதிசூக்மமானது விஷயம் அதுக்கு ஆதாரமா இருக்க நாடுகள் அதிசூக்மானது ஒரு நாள் மயில நூறாசியில் நான் கேட்டு ஆமா அப்படின்றதுக்காக அவ்வளவு சூக்மான நாடி அப்புறம் அதுக்கப்புறம் போகணும் அத எத்திரையினும் கிரந்தீவா ஜனந்தீவா ஹஸ்தீவா விச்சாயதி அனந்தரம் தூக்கத்துக்கு கல்லாம் துரச்சின வர மாதிரி வருதுகளாம் மீதி என்ன சுத்தாய் மிஸ்தாய் இவன் எப்படியா ஜீவனை கொண்டு போய் அந்த தூக்கத்துல கட்டி போடணும் அதுக்காக அந்தீவா கந்தீவா அவனை இந்த பண்ற மாதிரியும் என்னது ஜெயிச்சுக்க அவனை ஜெயிக்கிற மாதிரியும் தான் அவனை தோற்கடிச்சு ஒரு இடத்துக்கு அட்டிச்சுன்னு போற மாதிரி ஆனையை பிடிக்கிறவா எப்படி அந்த ஆனை தளத்துல வந்து விழணுன்றதுக்காக பண்ணுவா பாரம் பக்கத்துல இருந்து வந்துட்டு தம்பட்டா கம்பட்டெல்லாம் அடிச்சு கிடிச்சு அந்த பக்கத்துல வர முடியும் பண்ணி அந்த பழத்துல விழணும் அது அது பிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஜீவாத்மா எத்வா துத்வா சுத்தாருந்தானே அவனை ஒரு இடத்துல கட்டி போட்டு தூங்க வைக்கணும் அவனை எங்க கட்டி போடணும்னா பகவான்கிட்ட போய் சேர்றான்னு அர்த்தம் தூக்கத்துல எங்க போறான்றதுக்கு அதுதான் முன்னுக்கு வரப்போறது எல்லாம் மூணு ஆதாரம் சொல்றா முதல்ல ஸ்தூலமான நாடி ஒண்ணு அதுக்கப்புறம் ஹிருதயத்தினுக்கூடிய இடம் ஒண்ணும் அதுக்கப்புறம் பகவான் ஒண்ணும் மூணு அதுல பகவான் தான் சூக்ஷம் கடைசி இதெல்லாம் பிராசாதம் பரிஜந்தம் நியாயம் சொல்வா இதெல்லாம் பிரம்மசூத்திரத்துல வர போறது விசாரத்துல இந்த மாதிரி விதவிதமான ஏன்னா என் நாடி சொல்றது ஒரு இடத்துல பகவான் சொல்றது என்ன பகவான் இந்த நாடி முகமாக பகவான் போய் சேர்றான் அவன் அவன் மடியில தூங்குற மாதிரி தான் இவன் சுஸ்தாவிட்டான சுஸ்தான பசங்களுக்கு எப்படி அப்பா அம்மாவை தட்டி கிட்டி மிரட்டி கிட்டி தூங்க வைப்பாளோ ஏன்னா மறுபடியும் அவன் சைத்தன்யம் வாங்கிட்டு வெளியில படிப்படி ஓடி ஆடணும் அவன் அதுக்காக பண்ணிட்டு இருக்காவா தூக்கத்துக்கு அதனால தூக்கம் இருக்கு அதுக்காக பகவான் ஏற்பாடு பண்றது பயந்து ஓடி வர்றாங்க எப்படி கர்த்தம் பத்தி ஓடி வந்து எப்படி ஒரு பள்ளத்துல வந்து கட்டி விடுமா ஆனே அதே மாதிரிதான் எங்கேயும் கூட கட்டி விடலாம் பெருமாள் வந்து கட்டி விடறான் எதே ஜாகிரத் பயம் பச்சதி ததத்திர அவித்யா மன்னிந்தே ஜாகிரத் காலுக்கு கூடியதான பயங்கள் எல்லாம் என்னென்ன பார்க்கிறானோ அதெல்லாம் இந்த இடத்துல ஒண்ணும் கிடையாது ததத்திர அவித்யா மன்னிதேன் இதெல்லாம் அந்த இடத்துல அவித்யா உண்மைன்னா காணாத சித்திர வந்துருது ஒரு பயம் கிடையாது ஒரு முதுக்கு தனியா ஆனந்தமயமான ஒரு ஸ்திதி அது பெருமானுடைய மடியில தூங்குற மாதிரி இருந்தாங்க அது கயா மன்யதே அத எத்திர தேவைவா ராஜைவா சாட்சா தேவம் மாதிரியும் பகவான்னா தேவதைகள் மாதிரியும் எல்லா பெரிய மகாராஜா மாதிரியும் அகமே வேதும் சர்வோஸ்மீதி மன்யதேன் அந்த ஸ்திதியில எல்லாம் தான் சர்வம் ஜெகத் மொத்தம் தான் மாறிய நான் மொத்தம் தான் அர்த்தமாகும்னு அர்த்தம் அது நான் மொத்தம் தான் சர்வம் இரண்டாவது விஷயமே கிடையாது அப்பேற்பட்ட ஸ்திதிக்கு உனக்கு சொப்பாசுன்னு பேரு தோஸ்ய பரமோ லோகஹா தான் சர்வோத்கிருஷ்டமான லோகம் தான் ஆனந்தமயமான லோகம் இந்த லோகத்துல இந்த லோக திருஷ்டியா புரியாவஸ்த வேறது இந்த லோகத்துல ஜாகிரத லோகத்தை காரணம் சொப்ன லோகம் வசந்தது சொப்ன லோகத்தை காரணம் சுட்டி லோகம் அது இன்னும் வசந்தது அது